ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்றில் எழுதுங்க இந்த ஒரே ஒரு வீரருக்காக இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது அப்படின்னு தற்போது இங்கிலாந்து வீரர்களே ஆச்சரியப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய நாற்பதாவது பிறந்த நாள் தற்போது ரசிகர்களால் மிகவும் கோலகலமாக கொண்டாடப்பட்டு வருது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இருபத்தி எட்டு வருட ரசிகர்களுடைய ஆசையான உலகக்கோப்பை கனவை கேப்டனாக இருந்து நிறைவேற்றி கொடுத்தவரு தான் மகேந்திர சிங் தோனி அந்த ஒரே ஒரு நபருக்காக மும்பை ஸ்டேடியம் முழுவதும் ரசிகர்களால் நிறைந்ததை இன்று வரை யாராலுமே மறக்க முடியாது இந்திய அணிக்காக மூணு கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன் மகேந்திர சிங் தோனி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் பதவிகளில் இருந்து விலகுவதாக உலகின் வெற்றிகரமான கேப்டனாக திகழ்ந்த அவரது கேப்டன்சியை கடைசியாக மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ரசிகர்கள் ஆவலோடு காத்துக்கொண்டு இருந்தாங்க அப்போது அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தது பிசிசிஐ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரியில் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்று பயணம் மேற்கொண்டது அந்த தொடருக்கு விராட் கோலி கேப்டனா நியமிக்கப்பட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அணியின் பயிற்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த இந்திய ஏ அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டனா நியமிக்கப்பட்டு இருந்தாங்க மீண்டும் கேப்டன் பதவி ஏற்ற மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய அனைவருமே ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க இது கேட்ட ரசிகர்களுக்கு உலக கோப்பையை வென்றது போன்ற மகிழ்ச்சி பொங்கியது மும்பையில் உள்ள பிராபோன் மைதானத்தின் முதல் பயிற்சி ஆட்டம் துவங்கியது பொதுவாக பயிற்சி ஆட்டத்தில் பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க இலவச அனுமதி என்றாலும் மைதானம் காலியாகத்தான் இருக்கும் ஆனால் அன்றுதான் வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற்றுச்சு தோனியின் கேப்டன்சியை கடைசியாக ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் பல இடங்களில் இருந்து அந்த போட்டியை பார்க்க ரசிகர்கள் திரண்டாங்க மைதானத்தின் வாயிலை திறக்க கோரி ரசிகர்கள் வெளியே கூச்சல் எழுப்பினாங்க அவை திறக்கப்பட்ட பின்னர் ஆட்டத்தின் முதல் ஐந்து ஓவர்களுக்குள் மைதானத்தின் இரண்டு பகுதிகள் முழுமையா நிரம்பிடுச்சு மைதானத்தின் மேற்கு வாயில் கட்டுமான பணிகளுக்காக மூடப்பட்டு இருந்துச்சு ஆனால் ரசிகர்கள் அலைமோதியதால் திறக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது ஆட்டத்தின் பத்தாவது ஓவருக்குள் மைதானம் நிரம்பி வழிந்தது ஒரு பயிற்சி ஆட்டத்தை சுமார் பதினைந்தாயிரம் ரசிகர்கள் நேரில் கண்ட வரலாற்று ஒரு சம்பவம் அன்றுதான் நடைபெற்றுச்சு இந்த மைதானத்தை பார்த்த இங்கிலாந்து வீரர்கள் ஆச்சரியத்தில் அப்படி ஆடி போயிட்டாங்க தோனி என்ற ஒரே ஒரு வீரருக்காக ஒரு மைதானமே நிறைந்து விட்டதாம் என வாயெடுத்து நின்றாங்க குறிப்பாக தோனி பேட்டிங்கிற்கு களமிறங்கும் போது எழுந்த சத்தம் அரங்கத்தையே அதிர வைத்தது இந்திய கிரிக்கெட்ல வெகு சிலருக்கே கிடைத்த கௌரவம் இது வரலாற்றில் எழுதி வையுங்கள் அப்படின்னு தற்போது இங்கிலாந்து வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறி தற்போது தோனிக்கு பிறந்த நாள் கூறி வந்து கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி